வாம்பியர் லேடின்னு சொல்லப்படுற மரியா ஜோஷ் வந்து மெக்சிகோவில் இருக்கவங்க. இவங்க வந்து அவங்க பாடியில் வந்து நிறைய சர்ஜரி, மாடிஃபிகேஷன், டேட்டூஸ், இயர் பியர்ச்சிங்ஸ் இந்த மாதிரி நிறைய அவங்க பாடியில் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷனால தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு டேட்டூ ஸ்டூடியோவும் வச்சிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க 14 இயர்ஸ் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு டேட்டூ போட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க இப்போ வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பாடியில் எவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 46 to 49 மாடிஃபிகேஷன் வரைக்கும் அவங்க பாடியில் வந்து பண்ணியிருக்காங்க. 99% வந்து அவங்க பாடியை வந்து டேட்டூஸால் கவர் பண்ணியிருக்காங்களாம். சரி, இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்குலாம் வலிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆர்ம்ஸில் பண்ணும்போது லைட்டாக வலிச்சதாகவும், அதுக்கப்புறம் அவங்க ஐபாலில் பண்ணது போது ரொம்ப வலிச்சதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது பண்ணுறது பிடிச்சிருக்குன்றதுனால அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. மாடிஃபிகேஷன் எல்லாமே வந்து இர்ரிவர்சிபிள், அதை திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து ஒவ்வொன்றத்தையுமே வந்து ரொம்ப கேர் பண்ணி அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறமும் நீங்கள் டேட்டூஸ்லாம் அவங்களோட உடம்புல வந்து நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட ஹெல்த் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கப்புறமும் நிறைய டேட்டூஸ், அப்புறம் என்னோட பாடியில் வந்து மாடிஃபிகேஷன்